Hi friends, welcome back to my channel, Genial Tips. இன்னைக்கு வந்து பெரிய விலாக் அந்த மாதிரி இன்றைக்கும் எதுவும் இல்லை, குக்கிங் அந்த மாதிரியும் இல்லை. இன்றைக்கும் வந்து யூடியூப்பை பற்றி தான் கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக. அதாவது சிலவங்க கேட்பாங்க, யூடியூப்பில் என்ன பெனிஃபிட் இருக்குது? சிலவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா பக்கத்தில் நெய்பர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்க வந்து சொல்லுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ அது என்ன பெனிஃபிட்னா, யாருமே யூடியூப்போ இல்லைன்னா வேறு என்ன ஒரு இது சேனல் தொடங்கினாலுமே பெனிஃபிட் இல்லாமல் தொடங்க மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கும் அதனுடைய வேல்யூ அதனுடைய பெனிஃபிட் எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. நான் என்னென்னா பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வீட்டில் உள்ள வேலை எல்லாமே முடிச்சுக்கிட்டு அப்புறம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் அதில் எனக்கு ஃப்ரீ கிடைக்கும். அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் நிறைய சேனல் இருக்குல்ல, குக்கிங்காக இருக்கட்டும், ஆர்ட் அந்த மாதிரி, பெயிண்டிங், நிறைய இது க்ரியேட்டிவாக இருக்கும் நிறைய சேனல்ஸ்லாம். அப்போ அதெல்லாம் வந்து நான் பார்த்து பார்த்து அப்படி இருப்பேன். அப்புறம் குக்கிங்லாம் நிறைய படிச்சிருக்கேன், அதை பார்த்து தானே அப்படி அந்த மாதிரி இருக்கும். அதே போல் அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணி எனக்கு மனசிலாகி நான் இப்போ யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கேன். அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் அப்லோட் செய்திருக்கேன், அது எதனால நான் தொடங்கினேன் அப்படிங்கிறத. சரி ஓகே, இப்போ என்ன அப்படின்னா யூடியூப்பில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத சிலவங்க கேட்காங்க. என்ன பெனிஃபிட்னா அது வந்து ஒரு சேலரி அதுலேருந்து வரதுக்கு வரும் நமக்கு. அது சேலரி தரவங்க வந்து பெட்டினி தரமாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அந்த டார்கெட் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு டார்கெட் தான், அதுக்கு வந்து நல்ல டேலண்ட் வேணும். பின்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நமக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நேம் வந்து சேனலுடைய நேம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலோ இல்லைன்னா யூடியூப்பில் போய் நம்ம பேர் போட்டாலோ வரவே வராது. அது என்னென்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப் நமக்கு வேணும். அப்போ வந்து சிலவங்களுக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைப் அது என்ன டார்கெட் வச்சுருக்காங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் வேணும் நம்ம சேனலுக்கு. அப்புறமா வந்து 4000 நம்ம போடக்கூடிய வீடியோஸ், அது 10 வீடியோஸாக இருந்தாலும் எத்தனை வீடியோஸ், சிலவங்க வந்து 10 வீடியோஸ்லேயே கிளிக் ஆயிரும். கிளிக் மீனிங் என்ன அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு கிடச்சிரும். அது என்னென்னா இந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறவங்க, அவங்கெல்லாம் ஒரு ஆள்கிட்ட சொன்னால் போதும், அவங்க என்ன பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் அந்த மாதிரிலாம் லிங்க் எல்லாம் சென்ட் பண்ணிக்கிட்டு உடனே தானே அவங்களுக்கு ஒரு மாதத்தில் இல்லைன்னா 15 நாளில் அந்த மாதிரி ஃபார்வேர்டு செய்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிரும். நம்மளே போல் உள்ளவங்க, அதாவது நான் வந்து கேரளாவுக்கு வந்து இருக்கேன், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் டச் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்புறமா வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு 6 மாதம்லாம் எடுத்து, அது நோ ப்ராப்ளம். நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 வந்து வாட்சிங் அவர் தந்திருப்பாங்க, அதுக்கு 1 இயர் டைம் நமக்கு இருக்குது. அப்போ அதனால இப்போ 6 மாதத்தில் 1000 ஆனாலும் நமக்கு 1 இயரில் இந்த 4000 வீடியோஸ் ஓடிட்டே இருக்கணும், அவர்ஸ் ஓடிட்டே இருக்கணும் அந்த மாதிரி. சரி ஓகே, அப்போ இது இந்த டார்கெட் நம்ம ஃபினிஷ் ஆகும்போது, அது 2 மாதமாக இருக்கலாம், 1 வருஷமாக இருக்கலாம், ஃபினிஷ் ஆகும்போது நமக்கு வந்து மானிட்டைசேஷன் ஒன்று இருக்குது. அது வந்து சேலரிக்குள்ள ஒரு வேர்டு தான் அந்த மானிட்டைசேஷன் நம்ம சொல்லுவோம். அந்த மானிட்டைசேஷன் எப்போ கிடைக்கும்னா இந்த 2 டார்கெட் செய்து முடிஞ்ச உடனே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு யூடியூப்பில் தானே, அதுக்குள்ளே நிறைய ஃபார்மெட் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம அப்ளை பண்ணி உடனே நமக்கு சேலரி வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அது எப்படி அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோவில் இப்போ நான் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 எப்போ எனக்கு ஃபினிஷிங் ஆகுதோ, அந்த 1 வருஷத்துக்குள்ளே ஃபினிஷ் ஆகுதோ, அதுக்கப்புறமா நான் போடக்கூடிய வீடியோஸில் இடையில வந்து ஆட் வரும். அது வந்து மலையாளத்தில் பரசியம்னு சொல்லுவோம், அப்புறமா அட்வர்டைஸ்மெண்ட்டு சொல்லுவோம், இந்த ஆட் வரும். இந்த ஆடு கணக்கு பண்ணி தான் நமக்கு சேலரி வரும். அப்போ வந்து சிலவங்க போடக்கூடிய வீடியோ அது வந்து அதுவும் ஒரு டைம் லிமிட் வச்சுருக்காங்க. அதாவது வீடியோ வந்து 3 மினிட் 4 மினிட் போனால் அதில் வந்து ஆட் வராது. 10 மினிட் 20 மினிட் அரை மணி நேரம் இந்த மாதிரி வந்தால் 4 தடவை 5 தடவை அந்த மாதிரி ஆட் வருது. அவங்களுக்கு தான் நல்ல கெப்பாசிட்டி, அதாவது அவங்க வந்து நல்ல வின் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது, சான்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அதனால நம்ம யூடியூப் வந்து இந்த மாதிரி தான் தொடங்கணும். என்னென்னா ஒரு மெயில் ஐடி ஒன்று ஓப்பன் செய்யணும், அப்புறம் அது பர்சனலாக ஒன்று வச்சுடணும், அதுக்கு கீழே நம்ம ஆட் பண்ணி கொடுத்து அடுத்தல ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிடணும். இந்த பர்சனலாக யாருக்குமே கொடுக்கண்டாது, நமக்கு ஃபேமிலி இதுக்கு அட்டு நம்ம வச்சுடணும். இந்த இன்னொரு ஐடியில் நமக்கு சேனல் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ணி அந்த பேர் வைக்கலாம். இந்த பேர் வந்து சில சமயம் நமக்கு இஷ்டப்படாது, ஒரு மாதம் ஓடிட்டே இருக்கும் அந்த சேனல், அதுக்கப்புறம் நமக்கு இஷ்டம் இல்லை அந்த பேரை ஒன்று மாற்றலாம் அப்படின்னா கூட நமக்கு 3 மாதம் டைம் தந்திருக்காங்க. அந்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம சேனல் பேரை கூட நமக்கு மாற்றலாம், அதுக்கு அந்த ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நமக்கு நம்ம வீட்டில் இப்போ கொரோனா டைம்லலாம் இப்போ கேரளாலாம் பார்த்திங்களா நிறைய பேர் யூடியூப் சேனல் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா அவங்க பிள்ளைங்களை வச்சு, இப்போ பிள்ளைங்க கூட யூடியூப் சேனல் தொடங்கலாம் அந்த மாதிரி, பிள்ளைங்களை வச்சு குக்கிங் இருக்கலாம், சின்ன சின்ன குக்கிங், சின்ன சின்ன ஜூஸ் ஐட்டங்கள் அந்த மாதிரிலாம், சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் பிள்ளைங்கள்லாம் செய்ய தொடங்கிட்டாங்க. அது வந்து நமக்கு யூடியூப் வந்து பெரிய
பெனிஃபிட் தான். நமக்கு வீட்டில் இருக்க உள்ள வேலைகள்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்க நேரத்தில், அதாவது நம்ம குக்கிங் சேனல்னால் நம்ம என்ன குக் பண்ணுமோ அதே நமக்கு வீட்டு அவசியத்துக்கு நமக்கு ஓகே ஆயிரும். அந்த மாதிரி நமக்கு என்ன டேலண்ட் உங்களுக்கு இருக்கோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் இது. பின்ன வந்து சிலவங்க நினைப்பாங்க யூடியூப்னா பெரிய கஷ்டம் அந்த மாதிரி நினைப்பாங்க. நாமளும் ஜீரோ லெவலில் தான் இருந்தேன், சரி அது ஓகே எனக்கு லெவல் இருக்குது. யூடியூப் தொடங்குறதுக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு ஃபோன் மாத்திரம் இருந்தால் போதும் நமக்கு. நமக்கு வந்து ட்ரைபேடோ ஸ்டாண்டோ, அதுக்கப்புறம் நமக்கு வீடியோ எடுக்கும்போது இல்லைனா கிச்சனில் குக்கிங் செய்யும்போது பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆள், அந்த மாதிரி எதுவுமே நமக்கு அவசியம் இல்லை. நம்ம தான் நம்மளே அதை செய்துவிடலாம். அதுக்கு வந்து கவு டு மேக் எடிட்டிங்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லைனா கவு டு கிரியேட் த யூடியூப் சேனல் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ஆன்சருமே நமக்கு அதிலேருந்து கிடைக்கும். நான் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் எப்படி நம்ம வந்து சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு பண்ணப்பேன். இதை பார்த்தா கூட உங்களுக்கு மனசிலாகும், ஓ இப்படி இப்படி செய்யணும் அந்த மாதிரி எல்லாமே மனசிலாகும். அப்போ இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ அப்லோடு பண்ணுறேன் அப்படின்னா, யூடியூப் சேனல் வந்து தொடங்குறது அது என்ன பெனிஃபிட் அந்த மாதிரி கேட்டதுக்கு வேண்டி தான் நான் இதை அப்லோடு பண்ணுறேன். அப்புறமா வந்து சேலரி எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா, நான் சொன்னது போல் இந்த விளம்பரத்தில் வரக்கூடிய இதை வச்சு தான் டைம் இது பண்ணி தான் வருவாங்க. இது வரைக்கும் யாருக்குமே என்ன டைம்னு தெரியாது, அது ஒரு இத்தனை டைம் ஓடுனா இத்தனை சேலரி இத்தனை அந்த மாதிரி யாருக்குமே இன்னுமே தெரியலை. அது யூடியூபுக்கு தான் நமக்கு தெரியும், நமக்கு யாருக்குமே தெரியாது. அது என்னென்னா ஒரு டாலர், அதாவது நான் சொன்னது போல் இது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் போடக்கூடிய வீடியோவில் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி ஒன்றாவது வீடியோ ரெண்டாவது வீடியோ எல்லாத்துக்குமே நமக்கு ஆட் வந்துடும். ஒவ்வொருத்தரும் பார்க்க பார்க்க எல்லாத்துலேயுமே ஆட் வந்துடும். அந்த டைம் கணக்கு பண்ணி தான் நமக்கு வரும். அது வந்து எப்போ நமக்கு $100, அதாவது இப்போ வந்து ஒரு டாலருக்கு மதிப்பு வந்து 75 ரூபா to 80 ரூபாய்க்குள்ளே, அதாவது மாறி மாறி வரும், 75 to 80 வரைக்கும் இருக்குது. அப்போ என்ன நமக்கு $100 வருதோ அன்னு நமக்கு ஒரு சேலரி, அதுதான் ஃபஸ்ட்டு சேலரி. அந்த ஃபஸ்ட்டு சேலரி வந்து நமக்கு வந்து 50 ஐட்டில் அக்கௌண்ட்டில் போட்டுடலாம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எப்போ 100 ஆகும் அப்போ நம்ம பைசாவுக்கு கணக்கு பண்ணி அது நமக்கு கையில் வரும். அப்போ நம்ம பைசா கணக்குக்கு அது 7500 to 8000 வரை இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு சேலரி. அதுக்கப்புறமா ஒரு சேலரி வாங்கிட்டால் நமக்கு வந்து நமக்குன்னு நான் என்னை பற்றி மாத்திரம் நான் சொல்லலை, என்னை போல் தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்களா அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து தான் அப்படி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நம்ம நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும், அது குக்கிங்காக இருக்கட்டும் எதுவுனாலும் நல்ல நல்ல வீடியோஸ் விளாகு. சிலவங்க வந்து குக்கிங் சேனல் தான் வைப்பாங்க, அப்புறம் விளாக் எல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. குக்கிங்கே பார்த்துட்டு இருந்தால் போர் அடிக்க, இப்போ நானும் அப்படி தான் குக்கிங் நான் வந்து ஜெனி ஆல் டிப்ஸ்னு பேர் வச்சுருக்கேன். அப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக விளாகாக இருக்கலாம், குக்கிங்காக இருக்கலாம், அந்த மாதிரி நம்ம என் பார்க்கு அந்த மாதிரி போனால் டூர் பிளேஸ் அந்த மாதிரி போனால் அதை கூட நம்ம அப்லோடு பண்ணலாம். அந்த மாதிரி மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ரீதியில் நம்ம செய்து நம்ம வந்தோன்னா பெரிய அளவில் நம்ம ரீச் ஆகலாம். அந்த மாதிரி ஆகும்போது இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க, ஒரு குக்கிங், அதில் வந்து குக்கிங்கில் பெரிய அளவில் ஒன்றுமே இருக்காது, நாமளும் பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து ஒரு நாளில் 2 நாளில் 2 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க, வியூஸ் கிடைக்கும். சிலவங்களுக்கு 10 lakhs கூட வியூஸ் வருது ஒரு வாரத்தில். கேரளாலாம் நிறைய சேனல் இருக்குது, அவங்களுக்குலாம் நல்ல பெரிய அளவில், அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அந்த மாதிரி வர. அப்போ நம்மளும் அதுபோல் வீட்டில் இப்போ கொரோனா டைமில் எத்தனை பேர் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க, வேலைக்கு வந்து ட்ரை பண்ணும்போது கொரோனா சரியாகட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய ஜென்ஸ் வந்து வேலை இல்லாமல் படிச்சிருப்பாங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இந்த யூடியூப். அதனால் கண்டிப்பாக யூடியூப்னா என்ன, யூடியூப்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு இவ்வளோங்க, கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் அனுப்பி கொடுங்க. ஈஸி தான். இந்த யூடியூப் சேனல் தொடங்கணும் அப்படின்னா ஒரு மெயில் ஐடி வேணும், அந்த மெயில் ஐடியை வச்சு தான் நம்ம இதில் வந்து அப்லோடு செய்ய போகிறோம். வீடியோ எப்படி எடுக்கணும், எடிட்டிங் ஆப் இருக்குது, அந்த நிறைய ஆப் இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபில்மோரா நான் செய்துட்டு இருந்தேன், ஃபில்மோரா வந்து வெர்ஷன் வந்து கொஞ்சம் மாற்றிட்டாங்க, மாற்றினால நமக்கு ஏதோ நடு காட்டில் கொண்டு விட்டது போல் ஆகிப்போச்சு, எப்படி எடிட் பண்ணணும் எப்படி பெயிண்டிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆயிட்டு. அதுக்கப்புறம் கைன் மாஸ்டர் நான் செய்தேன், ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கைன் மாஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி எடிட்டிங் ஆப்ஷன். அப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கும், அதில் நம்ம எடிட் பண்ணுறோம், அதை உடனே தானே நம்ம யூடியூப்பில் வந்து நீங்கள் யூடியூப்பை டச் பண்ண உடனே மேலே வந்து ஹார்னரில் வந்து 3 ஆப்ஷன் வரும், ஒன்று வீடியோ போல் இருக்கும், ஒன்று வந்து சர்ச் பண்ணக்கூடியது இருக்கும். நம்ம எப்போ ஒரு யூடியூப் சேனல் தொடங்குமோ அந்த நேரம் நமக்கு ஒரு லோகோ உண்டுலாம், நம்ம ஃபேஸ் இப்போ நான் எனக்கு ஃபேஸ் வச்சுருக்கேன் லோகோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதில் வந்து வீடியோ அப்லோடு செய்யணும்னா அந்த வீடியோ போல் இருக்கிறதுல அதில் அந்த வீடியோவில் வந்து லைவ் ஆகட்டும் நம்ம போகலாம் அந்த மாதிரி. அப்போ அதில் போய் அப்லோடுனே நம்ம கொடுத்தா அப்லோடில் போய் டச் பண்ணால் போதும், அது அப்லோட் ஆயிரும். அதுக்கு ஹெட்டிங் டைட்டில் அந்த மாதிரி எதாவது வைக்கணும்னா கூட நம்ம வச்சுடலாம். இவ்வளோ தான் அந்த யூடியூப். கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா நான் ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு 3-4 நாளில் நான் இது பண்ணுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துடுங்க. கண்டிப்பாக நீங்களும் அது வந்து யூஸ் பண்ணணும். இந்த நான் பேசுகிறத வச்சு கண்டிப்பாக யூடியூப்பில் என்ன பெனிஃபிட் அந்த மாதிரி கேட்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே இனி அடுத்த வீடியோவில் நான் இந்த மாதிரி என்னென்ன யூஸ் அப்படிங்கிறத டீட்டெயில் நான் சொல்கிறேன், அதாவது எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனல் உங்களுக்கு இஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னா இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே பாய்.